ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் ஜிக். ஸோ இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆப்டிடியூட்டில் டிஐ டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டேபிள் டிஐ பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், பிளேலிஸ்ட்டில் கூட இருக்கும். டிஐ சம்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டை நான் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ல டிஐ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே லிட்டில் பிட் ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது டேபிளில் ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். அது போன சம, இந்த சமமே கிட்டத்தட்ட ஒரு 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 மிஸ்ஸிங் சீக்வன்ஸ் வச்சு இன்னொரு இதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டோட்டல் டேட்டா நமக்கு கையில் கிடச்சதுன்னா அந்த ஆன்சர் ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நேராக என்ன பண்ணலாம்னா, சமக்குள்ளே போயிடலாம். ஃபைன். இப்போ இந்த சம்மை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சம்முக்கான டீகோடிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த டீகோடிங் என்ன? போன சம்லேயே ஒரு டீகோடிங் நான் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சம்லேயே ஒரு டீகோடிங் இருக்குது. கார் கம்பெனியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மூணு கார் கம்பெனி, ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஜிஹெச்கேன்னு மொத்தம் ஒரு மூணு கார் கம்பெனி இருக்குது. இந்த மூணு கார் கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ரெண்டுமே கார்ஸ் தான். ஒன்று சிடன், இன்னொன்று ஹேட்ச்பேக். ஸோ இந்த சம் ஃபுல்லாக நான் வந்து சிடனை வந்து எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன், ஹேட்ச்பேக்கை ஃபுல்லாக ஹெச்பின்னு தான் நான் சொல்லுவேன். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. சிடனை வந்து எஸ்ன்னு சொல்லுவேன், ஹெச்பி வந்து ஹேட்ச்பேக் வந்து ஹெச்பி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மூணு கம்பெனி ரெண்டு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒன்று சிடன், இன்னொன்று ஹேட்ச்பேக். இதில் கலர் வேரியண்ட் எல்லாமே வரும், அது பிரச்சனை இல்லை. மற்றபடி மெயின் நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னொன்று சிடன், இன்னொன்று வந்து ஹேட்ச்பேக். ஸோ இப்போ நம்ம நேராக கண்டென்ட்குள்ளே நம்ம போயிடலாம். டீகோடிங் இவ்வளோ தான், அதாவது விஷுவல் டீகோடிங் இவ்வளோ தான். இப்போ நம்ம நேராக கண்டென்ட்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ கம்பெனிஸ் ஜிஹெச்கே தே சோல்டு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிடன், இன்னொன்று வந்து ஹேட்ச்பேக். சிடன் வந்து எஸ்ஸு, ஹேட்ச்பேக் வந்து ஹெச்பி. த நம்பர் ஆஃப் ஹேட்ச்பேக் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 33.33% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஹேட்ச்பேக் கார்ஸு கம்பெனி ஜி வந்து செல் பண்ணுது, எவ்வளோ செல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன் செகண்ட். ஓகே, கம்பெனி ஜி, ஓகேவா, கம்பெனி ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்ச்பேக் கார்ஸை செல் பண்ணுறாங்க. எவ்வளோ செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.33% செல் பண்ணுறாங்க. ஆஃப் என்னது? நம்பர் ஆஃப் செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹெச். நம்பர் ஆஃப் செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹெச், ஓகேவா, சிம்பாலிக்காக நான் போட்டிருக்கிறேன், நோட் பண்ணிக்கணும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு க்ளூ அப்படின்னா, இந்த 33.33 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 1/3 நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹேட்ச்பேக் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பெனி ஹெச் சோல்டு பண்ணக்கூடிய அந்த செடன் கார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம் கம்பெனி ஹெச்சு. த நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு பை, த நம்பர் ஆஃப் ஹேட்ச்பேக் கார்ஸ் சோல்டு பை த கம்பெனி ஹெச். அப்போ ஹேட்ச்பேக் கார்ஸு சோல்டு பை கம்பெனி ஹெச்சு இஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 62 மோர் தேன் நம்பர் ஆஃப் செடன் கார்ஸ் சோல்டு பை இட். அதே கம்பெனி செடன் கார் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை விட 62 கார்ஸ் அதிகமாக விற்றுருக்குறாங்க ஹேட்ச்பேக் கார்ஸை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேட்ச்பேக் கார்ஸுங்கிறது எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா செடன் கார்ஸில் ப்ளஸ் 62 கார்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் ஹேட்ச்பேக் கார்ஸ் சோல்ட் பை த கம்பெனி ஹெச் அண்ட் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே கார் தான், ஹெச்பேக் கார் தான், இந்த ஹெச்பேக் காரை கம்பெனி ஹெச் அண்ட் கே. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இது வந்து தெரியாமல் அந்த கோடு விழுந்துருச்சு. ஸோ கம்பெனி ஹெச்சு அண்டு கே இது ரெண்டும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2:1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துருக்க டேட்டா வந்து இதுதான், கம்பெனி ஜி கொடுத்துருந்தாங்க, ஹெச்பேக் கார் சோல்வ் பண்ணது கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குன்னா 33.33% ஆஃப் செடன் கார் சோல்டு பை கம்பெனி ஹெச்னு கொடுத்தாங்க. நான் சொன்னேன் 33.33 நீங்கள் என்ன எடுத்துக்கணும், 1/3 எடுத்துக்கணும்னு சொன்னேன். அகெயின் வேற என்னலாம் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஹேட்ச்பேக் கார் சோல்டு பை கம்பெனி ஹெச்ங்கிறது
அதே கம்பெனி செடன் கார்ஸ் எவ்வளோ செல் பண்ணியிருக்கோ அதோட 62 கார்ஸ் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க ஹெச்பேக் கார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெச்பேக் கார்ஸு ரெண்டு கம்பெனி சேல் பண்ணியிருக்காங்க, ஒன்று ஹெச் இன்னொன்று கே. அது ரெண்டுத்துக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெச்பேக் கார்ஸ் சோல்டு பை ஆல் 3 கம்பெனி. இப்போ ஆல் 3 கம்பெனிங்கும் போது நமக்கு என்னென்ன கம்பெனிலாம் வருது ஹெச்பேக் கார்ஸ்ன்னு பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜி, இன்னொன்று ஹெச், இன்னொன்று கே. இந்த மூணு கம்பெனியும் செல் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 247. எவ்வளவு? 247. அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் செடன் கார் சோல்டு பை ஆல் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஜி ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் கே இது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231. ஓகேவா? ஜி ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் கே எவ்வளோ வந்திருக்குன்னா 231. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணவே போகிறோம். இவங்க கொடுத்த டேட்டா எல்லாமே இது மட்டும்தான். ஓகேவா? ஃபைன். இப்போ நமக்கு வேற என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி, 6, 7, 8, 9, 10 இதெல்லாமே கொஷின் நம்பர்ஸே இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு கொஷினுக்கான டிகோடிங் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா, சேல்ஸ் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியும் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த சேல்ஸில், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா, நம்பர் ஆஃப் கார்ஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பெர்சன்டேஜில் ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கம்பேர் பண்ணி சொல்லணும். மூணாவது என்னென்னா, எவ்வளோ கார்ஸு லெஸ் தென், அதாவது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி எவ்வளோ கம்மியாக காரு சேல் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரில் நம்ம கம்பேர் பண்ணுறோம். எத்தனை காரு விற்காமல் இருக்குது அதை பெர்சன்டேஜில் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் காஸ் விற்றுருக்குது அதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம். இதுதான் கடைசி க்வெஸ்சன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 5 கீ பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, எல்லாமே நமக்கு குவான்ஸ் டாப்பிக்கோடைய அப்ளிகேஷன் தான் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஒரு மல்டி டைமென்ஷனல் திங்கிங்கிறது தான் இந்த சம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைன். இப்போ நம்ம நேராக கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து PDF ஓப்பன் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இவ்வளோ நேரம் ஸ்லைடு காமிச்சிருந்தேன். இப்போ என்னோடய வீடியோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், என்னோடய வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஐ மீன் மறைக்கும் அதனால். ஸோ ஃபைன், இப்போ நம்ம நேராக சம்குள்ளே நான் போயிடலான்னு நினைக்கிறேன். அகெயின் நான் திரும்பியும் சொல்கிறேன், இதை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் ஸ்லைடில் ஒன்ஸ் எழுந்தது திரும்ப பார்க்க முடியாது. திரும்பியும் நான் சொல்கிறேன், மொத்தம் 3 கம்பெனி இருக்குது, GHK இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் ஹேட்ச்பேக் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஜி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹேட்ச்பேக் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஜி எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 33.33% ஆஃப் நம்பர் ஆஃப் கார்ஸ் செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹெச். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த 33.33 நம்ம என்ன எடுத்துக்கணும், 1/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், ஆஃப் செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹெச். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெச்பேக் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஜிங்கிறது செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹெச், 1/3 ஆஃப் செடன் கார்ஸ் சோல்டு பை தி கம்பெனி ஹெச்னு கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன், இது ஒரு பாயிண்ட்டு. ஓகே, இதை நோட் பண்ணியாச்சு. அகெயின் வேற என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் ஹெச்பேக் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹெச். ஓகேவா? அப்போ ஹெச்பேக் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹெச் இது எவ்வளவு இருக்குன்னா, 62 ப்ளஸ் நம்பர் ஆஃப் செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹெச் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா, ரேஷியோ ஆஃப் ஹேட்ச்பேக் கார் சோல்டு பை கம்பெனி ஹெச் அண்ட் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே கார் தான் ஹெச்பேக் கார் தான், ஆனால் ரெண்டு கம்பெனி, ஒன்று என்னென்னா ஹெச்சு, இன்னொன்று கே. இந்த ஹெச்ஸ் டு கே இதை பேஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஹெச் வந்து 2னா கே வந்து 1, இந்த ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வேற எல்லாம் கேட்டிருக்காங்க, வேற என்னலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெச்பேக் கார் சோல்டு பை ஆல் கம்பெனி. அப்போ ஹெச்பேக் கார்ஸ் சோல்டு பை ஆல் கம்பெனி, அதாவது ஜி ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 247 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஜி ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் கே இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 231 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நமக்கு கொடுத்த டேட்டா. ஃபைன், இதுவரைக்கும் நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை நம்ம அப்ரோச் பண்ணி நம்மளும்
மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம கையில் இருக்கட்டும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு அசம்ஷன் நான் எடுத்தால் என்ன அசம்ஷன் நான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் இந்த ஹட்ச்பேக் கார்ஸு செடன் கார்ஸ்ன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதை மட்டும் நான் கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கிறேன். எப்படி நான் அசியூம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் கொடுத்துருக்க டேட்டா வந்து இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு ஹெச்பி கார்ஸ்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, செடன் கார்ஸ்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கையில் கொடுத்தாலும், ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு கையில் கொடுத்தாலும் நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படி நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹச்சுன்னு இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு என்னன்னே தெரியாது. ஓகேவா, இதுதான் எனக்கு அல்டிமேட்டாக எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இந்த காரை பற்றி எனக்கு எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, இந்த காரை பற்றி எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை, இதுவும் எனக்கு தெரியாது, எவ்வளோ நம்பர்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹச்பேக் கார்ஸ் இதை மட்டும் நான் தனியாக அடுத்த பேஜில் நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஹச்பேக் கார்ஸு சோல்டு பை கம்பெனி ஜி ஈக்குவல் டு 1/3 ஆஃப் செடன் காரு சோல்டு பை கம்பெனி ஹச். ஓகே ஃபைன், இப்போ என்னென்னா நமக்கு வந்து கொடுத்துருக்க டேட்டா படி பார்க்கும்போது இந்த ஹச்பேக் கார்ஸ் இருக்கு இல்லையா, இது எனக்கு என்னன்னே தெரியாது. நான் என்ன எடுத்துப்பேன்னா எக்ஸுன்னு நான் வச்சுக்கிறேன், எனக்கு இது ஒன்றுமே தெரில. அப்போ கண்டிப்பாக எனக்கு செடன் கார்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்களே சொல்லுங்கள். இங்கே எக்ஸ்ன்னு வந்துருக்கு, அப்போ கண்டிப்பாக இங்கே நான் என்ன போட்டாகணும், 3x நான் போட்டாகணும். ஏன்னா அதுக்கு அது எதுன்னு எனக்கு தெரியாது. அப்போது செடன் கார்ஸை நான் என்னென்ன எடுத்துப்பேன் அப்படின்னா, செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹச் நான் என்ன எடுத்துப்பேன்னா 3x நான் எடுத்துப்பேன். அதே இது ஹச்பேக் கார்ஸு சோல்டு பை கம்பெனி ஜி நான் எவ்வளோ எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எடுத்துப்பேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். இந்த ரெண்டுமே எனக்கு முக்கியம். ஓகேவா, இது ரெண்டுமே முக்கியம். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்து மூவ் பண்ணவே முடியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபைன், ஓகேவா, இது ரெண்டுத்தையும் வச்சு தான் அடுத்த நான் சம்மே மூவ் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் கொடுத்துருக்கானா அப்படின்னா கொடுத்துருக்குறான். என்ன கொடுத்துருக்குறான், இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்குறான். ஹச்பேக் கார் சோல்டு பை கம்பெனி ஹச் இஸ் 62 times மோர் தென் செடன் கார் சோல்டு பை கம்பெனி ஹச் அப்படின்னு கொடுத்துருக்குறான். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், அந்த அந்த டேட்டா அப்படியே நான் எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்தான் அப்படின்னா, ஹச்பேக் காரு சோல்டு பை கம்பெனி ஹச்ங்கிறது எவ்வளோ டைம் இருக்குது, 62 times ப்ளஸ் செடன் காரு சாரி சோல்டு பை கம்பெனி ஜிங்கிறது வந்து செடன் காரு ஹச் தானா, ஓகே இது வந்து என்னன்னா 62 times செடன் கார் சோல்டு பை தி கம்பெனி ஜின்னு கொடுத்துட்டான். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல 62 இருக்குது. ஓகேவா, என் கையில் என்ன இருக்குது, 62 இருக்குது. ஆனால் செடன் கார் சோல்டு பை த கம்பெனி ஜி அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரில. அப்போ செடன் கார் சோல்டு பை த கம்பெனி ஜின்றதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அது என்னங்கிறது எனக்கு கையில் டேட்டா இல்லை. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நான் மூவ் பண்ணணும். ஓகே, இது வந்து 62 plus எனக்கு என்ன இருக்குது, SH எனக்கு இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல 62 plus SH. ஓகே, 62 plus SH இருக்குது. ஓகே ஃபைன், அப்போ என்ன பண்ணுவேன், ஹச்பி ஆஃப் ஜி தான் எனக்கு வந்து என்னது, எக்ஸின் கையில் இருக்குது. ஹச்பி ஆஃப் எனக்கு ஜி தான் என்ன இருக்குது, எக்ஸின் கையில் இருக்குது. ஆனால் SH ஆஃப் இது வந்து எனக்கு என்னது, 3x எனக்கு கையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல 62 plus 3x நான் போட்டுப்பேன். என்ன போட்டுப்பேன், 62 plus 3x போட்டுப்பேன். ஸோ அகெயின் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹச்பி ஆஃப் ஹச்ங்கிறது நமக்கு என்ன வந்துச்சுன்னா 62 plus SH வந்துச்சு. ஸோ அப்படியே நான் எடுத்தாச்சு, ஹச்பி ஆஃப் ஹச்ங்கிறது எனக்கு என்ன வந்துச்சுன்னா 62 plus SH நம்ம கையில் கிடச்சிருச்சு. இந்த SH அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா 3x நமக்கு வந்துச்சு. அந்த 3x அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், 62 plus 3x அப்படின்ற மாதிரி நமக்கு கையில் கிடச்சிருச்சு. வேறு எதுவும் நம்ம கையில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு நமக்கு அந்தளவுக்கு டேட்டா கையில் இல்லை. வேறு எதுவும் நமக்கு இருக்கான்னா, இந்த ரேஷியோ வச்சு நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம். இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 1 கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஹச்பி கம்பெனி இருக்கு இல்லையா, ஹச்பி கம்பெனி ஹச் அதாவது ஹச்பி கார் கம்பெனி கார் வந்து ஹச் கம்பெனிக்கும் இருக்குது, கே கம்பெனிக்கும் இருக்குது.
ஹச் கம்பெனிக்கு டூங்கிற ரேஷியல் இருக்குது, கே கம்பெனிக்கு ஒன் அப்படிங்கிற ரேஷியல் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இந்த ஹச் கம்பெனிக்கு டூனா கே கம்பெனிக்கு ஒன், அப்போ இங்கே டூ பார்ட்னா இங்கே ஒன் பார்ட் நமக்கு வந்திருக்கா, அப்போ இதோடைய பாதி தான் இங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஹச்பி ஆஃப் ஹச்சுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும் இல்லையா? ஹச்பி ஆஃப் ஹச்சுக்கு நமக்கு என்ன வந்துச்சு? இதானே ஹச்பி ஆஃப் ஹச்சுக்கு நமக்கு என்ன வந்துச்சுன்னா 62 + 3x தான் வந்துச்சு. அப்போ இதே இது ஹச்பி ஆஃப் கே நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 + 3x டிவைடட் பை டூன்னு வந்துடும். ஏன்னா அதோடைய பாதி தானே, அதாவது ஹச்பிங்கிறது வந்து ரெண்டு ரேஷியோவாக பிரிச்சுருந்தாங்க, ஒன்று ஹச்சுங்கிற இது, இன்னொன்று கேங்கிற ஒரு இது. ஹச்சுக்கு வந்து டூனா கேக்கு வந்து ஒன். அப்போ இது டூ பார்ட்னா, இது டூ பார்ட்னா இது எனக்கு என்ன பார்ட்டு? ஒன் பார்ட். அவ்வளோதான். ஓகேவா? அது டூ பார்ட்னா இது எனக்கு என்ன பார்ட்டு? ஒன் பார்ட். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, இதை மட்டும் நம்ம புரிஞ்சிடும், நான் சம் ஈஸி ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு தான் நம்ம அடுத்து இவ்வளோ மூவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு இதை பேஸ் பண்ணி, இந்த கடைசியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம செம்மை முடிச்சிடலாம். ஓகே ஃபைன். அப்போ நல்லா பாருங்கள், கொடுத்துருக்க டேட்டா இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம இவ்வளோ டெரைவ் பண்ணிட்டோம். ஒன்று அதாவது ஹச்பி ஆஃப் ஜிங்கிறது எக்ஸ்னு எடுத்தோம். இதை எஸ்ஹெச் செடன் ஆஃப் கம்பெனி ஹச்ங்கிறது பார்த்தீங்கன்னா 3x நம்ம எடுத்துட்டோம். அப்புறம் ஹச்பி ஆஃப் ஹச்னு பார்த்தீங்கன்னா 62 + SH நமக்கு வந்துச்சு. 62 + 3x நமக்கு மொத்தத்தில் கிடச்சிருச்சு. இதுதான் டூ பார்ட்டு. இந்த டூ பார்ட்லேருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஒன் பார்ட் நம்ம கொண்டு வரோம், அதோடைய பாதி அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே ஒரு டேபிளில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டேபிளில் பண்ணணும் அப்படின்னா நான் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த இடத்துல பிளாக்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல எதை நம்ம டிட்டர்மைன் பண்ணோம், டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3x அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா இதுதான் நமக்கு தெரியாமல் இருந்தது, 3x நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம கொடுத்தது அதுதான் எஸ் ஆஃப் ஹச் நமக்கு எவ்வளோ வந்துச்சு? 3x. ஹச்பி ஆஃப் ஜி நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா எக்ஸ்னு வந்துச்சு. எப்படி இந்த ஹச்பி ஆஃப் ஜி நமக்கு கிடச்சிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு 3x × 1/3 அதனால நமக்கு என்ன வந்துச்சு? எக்ஸ் நமக்கு வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது? ஹச்பி ஆஃப் ஹச் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஹச்பி ஆஃப் ஹச் நமக்கு என்ன வந்துச்சு? இந்த இருக்கு இல்லையா, இந்த டேட்டா தான். எந்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா. ஓகேவா? இது நம்ம கையில் கிடச்சிது. அப்போ ஹச்பி ஆஃப் ஹச் நமக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x + 62 அப்படி நமக்கு வந்துச்சு. அப்போ இதோடைய பாதி தான் நமக்கு என்னது? ஹச்பி ஆஃப் கே. இப்போ ஹச்பி ஆஃப் கே அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 3x + 62 / 2. அவ்வளோதான், இது நம்ம கையில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க டேட்டாங்கிறது இது மட்டும்தான். ஃபஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சோம் 3x, அப்புறம் 3x × 1/3 அதை டிட்டர்மைன் பண்ணோம், எக்ஸ் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ 3x + 62 நம்ம கையில் கிடச்சிருக்கு, 3x + 62/2 நம்ம கையில் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு அன்னோனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு தான். இந்த எக்ஸ் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த வேல்யூ எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய அடுத்த வேல்யூ, நம்மளுடைய அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த எக்ஸுங்கிற டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அப்போ எக்ஸுங்கிறத நம்ம எதனை எடுத்தோம் அப்படின்னா ஹச்பி கார்ஸ் இன் கம்பெனி, எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கம்பெனி ஜி. உங்கள் டவுட்னா இந்த டேட்டா டேபிளை பார்த்துக்கோங்க. கம்பெனி ஜியில் தான், அதாவது ஹச்பி கார்ஸ் இன் கம்பெனி ஜியில் தான் நமக்கு என்னது? எக்ஸு நமக்கு வந்துருக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஹச்பி காஸ் இன் கம்பெனி ஜிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது, நமக்கு ஒரு டேட்டா கொஷினில் கொடுத்துருந்தாங்க. என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹச்பி கார்ஸோடைய டோட்டல் G+H+K எவ்வளோ வந்துச்சுன்னா 247 வந்துச்சு. அப்போது ஜிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஹச்சுக்கு பார்த்தீங்கன்னா 3x + 62, கேக்கு பார்த்தீங்கன்னா 3x + 62/2. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். என்னெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு + 3x + 62 இது வந்து ஒரு வேல்யூ. அதுக்கப்புறம் என்னென்னா 3x + 62/2.
இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 247 அப்படின்னு எனக்கு வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சுன்னா 247, ஓகே 247 அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு வந்து இங்கே ஒரு 4x, இங்கே ஒரு 1.5x, இங்கே ஒரு 62, இங்கே ஒரு 62/2 பார்த்தீங்கன்னா ஒரு 31 ஈக்குவல் டு 247. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ வருதுன்னா எனக்கு ஒரு 5.5x வந்துருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 247 மைனஸ் எனக்கு இங்கே ஒரு 93ன்றது நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ இதில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னா இந்த 5.5x தான் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 247 மைனஸ் 93 பார்க்கும்போது எனக்கு ஒரு 154 எனக்கு வந்துருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன், 154/5.5 டிவைட் பண்ணி பார்த்தா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை மொத்தமாக நான் டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 154/5.5 பார்த்தோம்னா ஒரு 28 நமக்கு வரும். நீங்கள் டிவைட் பண்ணாலும் பாருங்கள், இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த 5.5-ஐ 11/2 எடுத்துக்கோங்க. அப்போ 154 × 2/11 போடுங்க, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி பாருங்கள், இங்கே 14 வரும், 14 × 2 = 28 நமக்கு கிடச்சிரும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ வந்திருக்குன்னா 28 வந்துட்டு. ஓகே எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வந்துருக்குன்னா 28 வந்துருக்கு. ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் வேல்யூ போட்டு அதை ஹிடன் வேல்யூ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதுக்கும் கண்டுபிடிச்சிருவோம், இதுக்கும் கண்டுபிடிச்சிருவோம், விச் மீன்ஸ் இதுக்கு ஃபுல்லாகவே நம்ம 28 தான் வரப்போகுது. இங்கேயும் 28 போடுவோம், இங்கேயும் 28 போடுவோம், அந்த வேல்யூ நமக்கு டோட்டலாக நமக்கு கிடச்சிரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இன்னொன்று நம்ம அல்ட்ராவாக நம்ம மைண்டில் வச்சுக்கிட வேண்டியது என்னென்னா செடன் கார்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதை வச்சு நம்ம இப்போ எப்படி நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்தோமோ, ஹெச்பேக் கார்ஸ் வச்சு மூவ் பண்ணி கொண்டு வந்தோமோ, லைக்வைஸ் செடன் கார்ஸும் நம்ம வச்சு மூவ் பண்ணி கொண்டு வருவோம். அது நமக்கு இப்போ தேவைப்படாது. செடன் கார்ஸுக்கும் நம்ம G+H+K வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணி கொண்டு வருவோம். அதுக்கு நமக்கு டேட்டா வேல்யூ எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 231. அப்போ 231 அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் வேல்யூவாக நமக்கு வந்திருக்கு. அதை வச்சு நம்ம மூவ் பண்ணி கொண்டு வரும். அது இப்போ இல்லை, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபைண்டு. ஓகேவா, இப்போ இல்லை நெக்ஸ்ட்டு வரும் நமக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டேட்டாவில் அப்படியே கொண்டு போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டேரெக்டாகவே எக்ஸ் தான் ஆன்சர். ஸோ 28 எனக்கு வந்துடும். இங்கே 3 × 28 ப்ளஸ் ஒரு 62 எனக்கு வரும். இப்போ 3 × 28 அவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 84 வரும். 84 × 62, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 84 + 62 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 146 வரும். ஓகேவா, செக் பண்ணிக்கோங்க. இதான் எனக்கு என்னென்னா இந்த 146ன்றது இந்த வேல்யூ. அதுக்கப்புறம் 3x + 62/2, 3x + 62 தான் எனக்கு 146 வந்துருச்சு இல்லையா. இப்போ 146/2 எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 73 எனக்கு வந்திருக்கும். இங்கே 3 × x, அப்போ 3 × 28 பார்க்கும்போது எனக்கு 3 × 28 நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 84 வந்துடும். ஸோ இங்கே ஒரு 28, இங்கே ஒரு 146, இங்கே ஒரு 73, இங்கே ஒரு 84. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டேட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கும், விச் மீன்ஸ் என்னென்னா இப்படி வந்திருக்கும். மொதல் இதுக்கு 28, அப்புறம் 146, அப்புறம் 73, அப்புறம் 84. இது வரைக்கும் நமக்கு மூவ் பண்ணி நம்ம கொண்டு போயிருப்போம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுனா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம்க்குள்ளே நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சது என்னென்னா ஜஸ்ட் ஒரு டேட்டா அரேஞ்ச்மெண்ட்டு தான். இந்த 28, இந்த 146, இந்த 73, இந்த 84, இந்த டேபிளோட ஹெல்ப்பை வச்சு தான் நம்ம சம்மை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி நம்ம போன சம்மில் வந்து ஒரு டேபிளோட ஹெல்ப் வச்சு ஒரு சம்மை சால்வ் பண்ணணும், இந்த சம்மிலையும் ஒரு டேபிளோட ஹெல்ப் வச்சு நம்ம சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன், இப்போ நம்ம நேரம் கண்டுபிடிக்க நம்ம போயிடலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். க்வெஸ்டினில் இந்த டேட்டாவை தான் நம்ம இவ்வளோ நேரம் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கோம், விச் மீன்ஸ் இதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சுருக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம நேராக சம்க்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இஃப் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஏசி ஹேட்ச்பேக் கார்ஸ் சோல்டு டு நான் ஏசி ஹேட்ச்பேக் கார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது என்ன மீனிங்னா இந்த இடத்துல அவன் பேசுனது ஃபுல்லாக ஏசி நான் ஏசின்னு பேசியிருக்கானா,
அப்போ ஏசி நான் ஏசின்னு பேசும்போது நான் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சம்மை நம்ம மூவ் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, அப்போ ஏசி கார்ஸு நான் ஏசி கார்ஸ், ஓகேவா? ஏசி இஸ் டு நான் ஏசி அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோடைய வேல்யூ என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா 37, இங்கே ஒரு 36 இப்படி கொடுத்தாச்சு. இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, ஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஏசி ஹேட்ச்பேக் சோல்டு பை கம்பெனி ஹச் அண்ட் நம்பர் ஆஃப் செடன் காசு சோல்டு பை கம்பெனி ஹச். கம்பெனி ஹச்சில் ஏசி ஹேட்ச்பேக் கார்ஸுக்கும் செடன் ஹேட்ச்பேக் கார்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்கான். அப்போ இங்கே எனக்கு அவன் நான் ஏசியை பற்றி பெருசாக பேசலை, ஏசியை பற்றி மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா செடன் காசு சோல்டு பை கம்பெனி ஹச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல எனக்கு 84 தெரிஞ்சிருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா செடன் கார்ஸு சோல்டு பை கம்பெனி ஹச், ஓகேவா? செடன் கார் சோல்டு பை கம்பெனி ஹச் எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 84, அது என் கையில் இருக்குது. ஆனால் என் கையில் எது இல்லை அப்படின்னா இந்த ஏசி கார்ஸு அப்படிங்கிறது என் கையில் இல்லை. ஏசி கார்ஸு ஆஃப் கம்பெனி ஹச்சு, ஹேட்ச்பேக் கம்பெனி ஹேட்ச்பேக் கார்ஸோடைய ஏசி கார்ஸ் என் கையில் இல்லை. அப்போ அதைத்தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், ஹேட்ச்பேக் கார்ஸோடைய அந்த கம்பெனி ஹச்சில் எனக்கு எத்தனை கார்ஸ் இருக்குதுன்னு பார்ப்பேன். 146 கார்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 146 கார்ஸ் இருக்குது. இப்போ 146 கார்ஸ் இருக்குதுன்னா இந்த 146 கார்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஏசி கார்ஸ் எத்தனைங்கிறத நான் கண்டுபிடிப்பேன். அப்போ அவனே கொடுத்துட்டான் ஏசி கார் வந்து 37, நான் ஏசி வந்து 36 பார்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு ஏசி கார் மட்டும் பார்த்தோம்னா எனக்கு 37 வந்துடுது. அவுட் ஆஃப் டோட்டல் பார்ட் எத்தனை? 37 ப்ளஸ் ஒரு 36 எவ்வளவுனா ஒரு 73. இப்போ 73ல 37 காசு நினைக்கிறேன்னா ஏசி கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணி பார்த்தா எனக்கு 2 × ஒரு 37 எனக்கு வந்துடும். எவ்வளோ வருதுன்னா 74 வந்துடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஏசி ஹேட்ச்பேக் கார்ஸு சோல்டு பை கம்பெனி ஹச், ஓகேவா? இதுதான் என்னென்னா ஏசி ஹேட்ச்பேக் கார்ஸு சோல்டு பை கம்பெனி ஹச். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74 கார்ஸ் நம்ம கையில் இருக்குது. சரி, அப்போ வேற என்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செடன் கார்ஸ் சோல்டு பை, அவன் பொதுவாக செடன் கார்ஸ் தான் சொல்லியிருக்கான். அப்போ எனக்கு ஒரு 84 வந்துடும். அப்போ என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா செடன் கார்ஸு சோல்டு பை கம்பெனி ஹச் எவ்வளோ வருதுன்னா 84 வருது. அப்போ அவன் கேட்குறது என்னது கொஸ்டினில், டோட்டல் கேட்கல, அவன் என்ன கேட்குறான், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவன் கேட்குறான். அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்கும்போது 84 74 டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா வெறும் 10 தான் ஏன் வரும், ஓகேவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வெறும் 10 தான். ஓகே ஃபைன், ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேட்டா வச்சு தான் நம்ம மூவ் பண்ணியிருக்கிறோம், நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம அடுத்து போக போகிறோம். அடுத்து நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஷின் நம்பர் டூ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு இந்த டேபிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இஃப் த நம்பர் ஆஃப் ஹேட்ச்பேக் கார் சோல்டு பை த கம்பெனி ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேட்ச்பேக் கார்ஸ் எங்கே இருக்குது? ஹேட்ச்பேக் கார்ஸ், ஓகேவா? ஹேட்ச்பேக் கார்ஸ் த நம்பர் ஆஃப் ஹேட்ச்பேக் கார்ஸ் சோல்டு பை தி கம்பெனி ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஜி வந்து 70% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இஸ் 7, அதாவது 28 அப்படிங்கிறது என்ன சொல்கிறான் அப்படின்னா 70% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு, என்ன கார்ஸு? ஹெச்பேக்கும் செடனும் சேர்த்து சொல்கிறான். ஹெச்பேக்கும் செடனும் சேர்த்து சோல்டு பை கம்பெனி ஜி. அப்போ இங்கே எனக்கு எவ்வளோ கார்னே எனக்கு தெரியலை. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்து மூவ் பண்ணவே முடியும், ஓகேவா? அப்போ இது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, டேட்டா வந்து இது கொடுத்துருக்காங்க. Then find the number of sedan cars sold by the company K என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ எனக்கு இந்த கொஸ்டின் வந்து ஒரு டபுள் டமாக்க மாதிரி. ஏன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா கொஸ்டினில், இந்த கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த சோல்டு பை கம்பெனி ஜி, இதை வச்சு நான் அழகாக என்ன பண்ணிடுவேன்னா இந்த செடன் கார்ஸ் இங்கே எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அகெயின் இதையே நான் அழகாக கண்டுபிடிச்சிருவேன். எப்படின்னா எனக்கு கொஸ்டினில் ஒரு டோட்டல் வேல்யூன்னு கொடுத்துருந்தாங்க, அதை பேஸ் பண்ணி இதை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இப்போ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு என் கையில் இருக்கிறது என்னென்னா அவன் சொல்லிட்டான் 70% அப்படின்னு கொடுத்துருக்கான், ஓகேவா? சோல்டு பை கம்பெனி ஜி. அப்போ இது வந்து எனக்கு எவ்வளோன்னா 70%. இப்போ மீதி 30% எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஓகே, 70% அங்கே இருக்குது, மீதி 30% இங்கே இருக்குது. இந்த 30% தான் நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு எவ்வளோன்றது எனக்கு தெரில. அப்போ அதை வச்சு தான் நான் செம்ம மூவ் பண்ணணும். ஸோ எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 70% அங்கே இருக்குது, 30% இங்கே வேணும்.
அப்போ இது எந்த கம்பெனி? எஸ் கம்பெனி, ஐ மீன் எஸ் செடன் கார். என்ன கம்பெனி? ஜி கம்பெனி. அப்போ செடன் கார் ஓன் பை த கம்பெனி ஜி என்னங்கிறது நான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் எனக்கு எவ்வளோ கார் இருந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது எனக்கு அவன் கொடுத்துருக்கிற கார் வந்து மொத்தத்தில் எவ்வளோ கொடுத்துருக்கான், ஹச் பேக் கார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 28 கொடுத்துருக்கான். அதில் எனக்கு 30% தான் யாருன்னு பார்த்தோன்னா செடன் கார்ஸ். அவுட் ஆஃப் எத்தனை இந்த இதில் மொத்தத்தில் பார்க்கும்போது இங்கே 70. ஓகே, அவுட் ஆஃப் 70 அவன் கொடுத்துருக்கிறது இங்கே 30 கார்ஸ் வந்து செடன், 30% ஆஃப் கார்ஸ் செடன் கார்ஸ். இப்போ நான் கேன்சல் பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு 28 × 3/7. ஸோ அகெயின் இதை நான் கேன்சல் பண்ணால் எனக்கு 4 × 3 எனக்கு எவ்வளோ வரும்னா 12 அப்படின்னு வந்துடும். அப்போ 12 கார்ஸ் தான் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா இங்கே வந்துடும். ஓகேவா? 12 கார்ஸ் தான் எனக்கு இங்கே. எங்கே 70% எனக்கு வந்து 28, 30% எனக்கு என்னது 12. அது நீ டைரெக்டாக உனக்கு பெர்சன்டேஜை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம், அது பிரச்சனை இல்லை. 70% 28, 30% 12 நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இது எனக்கு தேவையில்லை, இந்த 70% இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை, இதை நான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அழிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவேன், என் கையில் ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாவும் கிடச்சிருச்சு, இங்கேயும் எத்தனை காரு ஒவ்வொரு பாயிண்ட்டும் எனக்கு கிடச்சிருச்சு, 6 boxes ஃபில் பண்ண முடிஞ்சா பார்த்தா 5 boxes ஃபில் பண்ணிட்டோம், கடைசியாக ஒரு பாக்ஸ் மட்டும் நமக்கு ஃபில் ஆக வேண்டியது இருக்குது. அப்போ அதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குவஸ்டினுடைய டாப்புக்கு நம்ம போகணும், அதாவது நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் நான் ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், 3 காருடைய அந்த செடன் கார்ஸுடைய 3 இதை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்றதை நான் சொல்லியிருப்பேன். 231 உங்களுக்கு வந்திருக்கும். எவ்வளோ வந்திருக்கும்னா 231 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே எடுக்க போகிறோம். ஸோ அதை மூவ் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 231 நம்ம கேட்கும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல 3 செடன் கார்ஸுடைய 3 இதையும் நம்ம ஆட் பண்ணால், அதாவது செடன் கார்ஸ் ஃபார் கம்பெனி ஜி ப்ளஸ் ஹச் ப்ளஸ் கே, இதை 3 ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோனா 231. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ வந்திருக்கு, ஜிக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 12 வந்திருக்கு, இங்கே எவ்வளோ வந்திருக்குன்னா 84 வந்திருக்கு, இங்கே எவ்வளோ வந்திருக்குன்னா ஹச் வந்திருக்கு, கே வந்திருக்கு, இந்த இடத்துல எவ்வளோனா 231 நம்ம கையில் கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு மொத்தத்தில் கேவுடைய வேல்யூ வேணும்னா 231 − 96 எனக்கு வந்திருக்கும். அப்போ கேவுடைய வேல்யூ எனக்கு எவ்வளோ வருதுன்னா 135 வந்திருக்கு. இது எங்கே? கே கம்பெனியில் செடன் கார்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா 135 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ அந்த 135 தான் எனக்கு இங்கே வரும். ஓகே, 135 அப்படின்றது எனக்கு கையில் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. 135 நம்ம கையில் கிடச்சாச்சு. அப்போ நம்ம மொத்தத்தில் நம்ம எடுக்கும்போது இந்த டேபிள் வச்சு தான் நம்ம மூவ் பண்ணோம். ஸோ இங்கே நமக்கு இது வந்து 70% சொன்னாங்க, 70% 28, அப்போ 30% நமக்கு என்னது 12 தான், அதை நம்ம மூவ் பண்ணிக்கணும். அந்த டேபிள்ஸ் வச்சு நம்ம கூட அழகாக மூவ் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, அகெயின் இங்கே நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 135 நம்ம கையில் கிடச்சிது. ஸோ 135 மூவ் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா நம்ம கையில் கிடச்சிருச்சு. அகெயின் இங்கே நான் எழுதிக்கிறேன், இது வந்து 70%, 30%ங்கிறது 12, இங்கே நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 135 வந்துச்சு. ஓகேவா? 135 வந்துச்சு, இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம கொஷினை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும், இந்த 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 247 வந்துச்சு, இந்த 3 வேலையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 231 வந்துச்சு. ஓகேவா? இது நமக்கு கொஷின் ஆல்ரெடி நம்ம முக்கால்வாசி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நேராக கண்டென்ட் கூட நம்ம போயிட வேண்டியதான். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. கொஷின் நமக்கு என்ன கேட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் கார்ஸு தென் ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸு சோல்டு பை கம்பெனி கேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கம்பெனி கேன்னு பார்க்கும்போது இந்த டேபிளில் பாருங்கள், செடன் கார்ஸு சோல்டு பை கம்பெனி கே எவ்வளோனா 135. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 தாங்க வரும். ஓகேவா? ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த சம் நமக்கு வந்து டேபிளை வச்சு தாங்க சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா டேபிள் கையில் கிடச்சிருச்சுன்னா நமக்கு சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, அடுத்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நல்லா பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹெச் பேக் கார் சோல்டு பை கம்பெனி ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஹவு மச் லெஸ் தென் நம்பர் ஆஃப் ஹெச் பேக் கார் சோல்டு பை கம்பெனி கே அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு தான் எல்லா டேட்டாவும் நம்ம கையில் தெரியுமே, ஹெச் பேக் கார் சோல்டு பை கம்பெனி ஜி எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, ஹெச் பேக் கார்ஸு சோல்டு பை கம்பெனி ஜி 28. ஓகே, நம் ஹவு மச் லெஸ் தென் நம்பர் ஆஃப் ஹெச் பேக் கார் சோல்டு பை கம்பெனி கே எவ்வளவு 73.
அப்போ இது இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்கான். அப்போ 73 - 28, ஸோ எவ்வளோ வரும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 45 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ முடிஞ்சுது பார்த்தீங்களா. இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கையில் கொண்டு வந்தோம்னா நமக்கு சம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 வரைக்கும் பார்த்துட்டு அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 4 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 என்ன கேட்டிருக்காங்க, வித் ஹெல்ப் ஆஃப் அந்த டேபிள் வச்சு தாங்க சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 4 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் 36.5% ஆஃப் ஹேட்ச்பேக் காஸ் அஸ் சோல்டு பை கம்பெனி ஹச்சுன்ட்டான். சரி, 36.5 காஸ் செல் பண்ணிட்டாங்க. அவன் கேட்குறது என்னன்னா அன்சோல்ட் செல் பண்ணாதது எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தத்தில் எனக்கு செல் பண்ணது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாமே செல் பண்ணது தான். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்க டேட்டா நமக்கு எல்லாமே எனக்கு செல் பண்ணது. இப்போ 146 அப்படிங்கிறது நமக்கு என்னது, செல் பண்ணது தான். அதான் நம்ம எழுத போகிறோம். அப்படின்னா நமக்கு என்னதுன்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் 1 செகண்ட், அதாவது ஹச்பேக் கார்ஸு சோல்டு பை கம்பெனி ஹச். ஓகேவா, இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146, இதெல்லாம் செல் பண்ணது. ஓகேவா, சோல்டு. ஓகேவா, இதெல்லாமே சோல்டு. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த செல் பண்ணது தான் எவ்வளோனா 36.5. ஆனால் இப்போ எனக்கு என்ன வேணும்னா டோட்டல் கார்ஸ் எனக்கு என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டோட்டலில் இருந்து நான் இந்த செல்லை மைனஸ் பண்ணால் எனக்கு அன்சோல்டு கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா செல்டு ப்ளஸ் அன்செல்டு தான் எனக்கு டோட்டல். அன்செல்டு வேணும்னா டோட்டல்லேருந்து செல்டை மைனஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். அப்போ எனக்கு சோல்டு வந்து கையில் இருக்குது 146ன்னு இருக்குது, ஆனால் டோட்டல் என் கையில் இல்லை. எத்தனை கார்ஸு டோட்டல்ன்றது என் கையில் இல்லை. அப்போ அதை நான் கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சில கால்குலேஷன்ஸ் மட்டும் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த 146 தான் எனக்கு என்னென்னா அந்த 36.5% ஆஃப் எக்ஸ்ன்னு நான் வச்சுப்பேன். ஏன்னா டோட்டல் காசு எனக்கு வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா 146 = 36.5 / 100 ஆஃப் எக்ஸ். ஸோ டைரக்ட் கேன்சலேஷன் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு ஒரு 4 வந்துடும். அப்போ எக்ஸோடைய வேல்யூவில்னா 400 வந்துடும். அப்போ டோட்டல் வந்து எனக்கு 400 கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் சோல்டு கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 146 கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ மொத்தத்தில் டோட்டலு மைனஸ் சோல்டு அன்சோல்டுனா அப்போ டோட்டல் எவ்வளவு, 400. சோல்டு எவ்வளோன்னா 146. இப்போ 400 - 146 எவ்வளோன்னா 254. அப்போ அன்சோல்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 254, அவ்வளோதான். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம், ஃபைனல் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு என்ன நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹச், அதாவது செடன் கார் சோல்டு பை கம்பெனி ஹச் இஸ் எய்தர் ஒயிட் கலர் ஆர் எல்லோ கலர் அப்படின்னு கொடுத்துட்டான். அதாவது இங்கே ரெண்டு கிளாசிஃபிகேஷன் செடன் கார்ஸையே, ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒயிட் கலர்னு கொடுத்துருக்கான், இன்னொன்று நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லோ கலர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, செடன் கார்ஸையே ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறான், ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று எல்லோ கலர். ஒயிட் ஒன்று எல்லோ ஒன்று அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகே ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் இந்த ரேஷியோ கொடுத்துருக்குறான். ஓகேவா, அப்போ ரேஷியோ அப்படிங்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்கான்னா ஒயிட் டு எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்குறான். இங்கே 5 இங்கே 7, 5:7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் எல்லோ கலர்டு செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹச்ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஹேட்ச்பேக் காஸ் சோல்டு பை கம்பெனி ஜி அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் எல்லோ கலர்டு செடன் கார்ஸ் அப்படின்னு கொடுத்தான் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், செடன் கார்ஸோடைய எல்லோ கலர் கார் வந்து அதான் கேட்குறான். தென் த நம்பர் ஆஃப் எல்லோ கலர்ட் செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி, எந்த கம்பெனி, ஹச்ங்கிற கம்பெனி, இஸ் வாட் பர்சன்ட் அப்படின்னு கேட்குறான். இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் என்ன கேட்குறான், நம்பர் ஆஃப் ஹச்பேக் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஜி அப்படின்னு கேட்குறான். இதுதான் அந்த கேள்விக்கான சிம்பாலிக். ஓகே, இது எத்தனை பெர்சன்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகே ஃபைன், இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலைலாம் ஒன்றுமே இல்லை. ஓகேவா,
ஸோ இப்போ நல்லா பாருங்கள், மொத்தத்தில் நமக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அவங்க கொடுத்த கண்டென்ட் என்னென்னா, செடன் கார் சோல்டு பை கம்பெனி ஹச். அப்போ செடன் கார்ஸ்னால் எஸ், சோல்டு பை கம்பெனி ஹச். அப்போ எவ்வளோனா 84 இருக்குது. ஓகேவா, எவ்வளோ இருக்குது? 84 இருக்குது. அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த 5 பார்ட் இந்த 7 பார்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் எனக்கு எவ்வளோனா 84. அப்போ ஒயிட்டு ப்ளஸ் எல்லோ இது ரெண்டும் சேர்ந்தது எவ்வளோனா எனக்கு 84. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதே சமயம் ஒயிட்டு இஸ் டு எல்லோ நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5:7. எவ்வளோன்னா 5:7. ஓகே, இப்போ எனக்கு கேள்வி என்னென்னா, கொஷின் வந்து எல்லோ வச்சு தான் அவன் கேட்டிருக்கான். அப்போ எல்லோ மட்டும் வேணும்னா 84 - ஒயிட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும், எல்லோங்கிறத எனக்கு கிடச்சிரும். அப்போ எனக்கு ஒயிட் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் எல்லோன்றதை நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒயிட்டை இப்போ நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒயிட் கார் எனக்கு எவ்வளவு அந்த கம்பெனி கட்சி சோல்வ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஒயிட்டு ஆஃப் ஒயிட் செடன் காசு சோல்டு பை கம்பெனி ஹச் எனக்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எனக்கு 84 இருக்குது. எவ்வளோ இருக்குது மொத்தத்தில்? 84. இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5, 7 கொடுத்துருக்காங்களா, 5, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பார்ட்டுங்கிறது எனக்கு என்னென்னா ஒயிட்டு எல்லோ 5, 7. 5 பார்ட்டுங்கிறது எனக்கு என்னென்னா அந்த ஒயிட் காரு. டோட்டல் பார்ட்டு என்னென்னா 5 + 7 = 12. அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறேன், 7 × 5 35 கிடைக்குது. அப்போது இங்கே நான் 84 - 35 நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எல்லோ கலர் கார் எனக்கு கையில் கிடச்சோம். எவ்வளோன்னா 49 எல்லோ கலர் கார்ஸ் என் கையில் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 49 கார்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போது எல்லோ செடன் கார்ஸ் சோல்டு பை கம்பெனி ஹச் எவ்வளோன்னா 49. இதை நான் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே ஃபைன். இப்போ கேட்குற கேள்வி என்ன, எத்தனை பெர்சன்டேஜ் தானே கேட்டான். ஓகேவா, அப்போது இதை நான் திரும்ப அப்படியே கீழே எழுதிக்கிறேன். ஓகேவா, அவங்க கொடுத்தது அப்படியே கீழே எழுதிக்கிறேன். செடன் கார்ஸ் ஆஃப் கம்பெனி ஹச், செடன் எல்லோ கார்ஸ் ஆஃப் கம்பெனி ஹச் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஹச்பி கார்ஸ் ஆஃப் கம்பெனி ஜி அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 49 தானே வந்துச்சு. அப்போ இதுக்கு நான் 49 போட்டுப்பேன். இந்த வேல்யூ அப்படியே கீழே கொண்டு வந்துடும். அப்போ 49. இந்த ஹச்பேக் காசு எனக்கு எவ்வளோ வந்துச்சு கொஸ்டினில்? ஹச்பேக் காஸ் ஆஃப் கம்பெனி ஜி எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 28 இருக்கு. அப்போ 28 டிவைட் பண்ணிப்பேன், 20 டிவைட் பண்ணிப்பேன். பர்சன்டேஜ் தானே கேட்குறேன், அப்போ ~100 நான் போட்டுப்பேன். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ போட்டால் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 7/4 × 100. அப்புறம் மொத்தத்தில் கேன்சல் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ வருதுன்னா 7 × 25. ஸோ எவ்வளோ வருதுன்றத பார்த்தீங்கன்னா 175% வருது. ஓகே, ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 175%. ஸோ இவ்வளோ தாங்க மொத்த கேள்வி. அவன் கொடுத்துருக்கிறது ஒயிட் எல்லோன்னு கொடுத்துருக்குறான். ஒயிட் எல்லோ 5:7. எனக்கு எல்லோ வேணும்னா ஒயிட் வச்சு தான் மூவ் பண்ணணும். ஸோ அவுட் ஆஃப் 5, 12 பார்ட்டில் 5 வந்து எல்லோ. அவ்வளோதான், மொத்தத்தில் நான் மூவ் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஃபைனல் ஆன்சர் வந்து 175. ஓகே, ஸோ ஐ ஹோப் இதுக்கு மேலே க்வெஸ்சன் இல்லை, இதுதான் ஃபைனல் முடிஞ்சது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஸோ இதுதாங்க பேசிக்கு. இதை வச்சு நான் மூவ் பண்ணோம். இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். ஸோ நல்லா பார்த்துருப்பீங்க, 3 கம்பெனி, 2 கார். இந்த 2 கார் நம்ம எப்படிலாம் மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத, இந்த 3 இந்த கீவேர்ட்ஸ் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இன் சேல்ஸு, அப்புறம் நம்பர் ஆஃப் காஸ் சோல்டு பர்சன்டேஜ் கம்பேரிசன் லெஸ் தேன் எவ்வளோ இருக்குது, நம்பர் கம்பேரிசன், நம்பர் ஆஃப் காஸ் அன்சோல்டு பர்சன்டேஜ் கம்பேரிசன், பர்சன்டேஜ் ஆஃப் காஸ். அப்போ இங்கே மேஜர் கான்ட்ரிபியூஷன் யாரும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் தான். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த டேபிள், இந்த மாதிரி நம்ம டேபிள் வந்து போட்டு வைக்கிறது இந்த மாதிரி சமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுங்கிறது தான் நமக்கு தெரியாமல் இருந்தது, அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சதுன்னா 28 நமக்கு கிடச்சிது. 28 வச்சு நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக மூவ் பண்ணி கொண்டு போய் 146, 84, 73 கொண்டு வந்தோம். கிடச்ச இந்த டேபிளை வச்சு தான் நம்ம அடுத்து மூவ் பண்ணோம். அடுத்து மூவ் பண்ணும்போது நமக்கு இங்கே அன்னோனா 2 பேலன்ஸாக இருந்தது, அதை நம்ம அடுத்து இதில் கண்டுபிடிச்சோம். ஸோ அதில் நமக்கு கிடச்சது தான் 112, 135. இந்த மேலே இருக்கிற டோட்டல் வேல்யூ
அது எல்லாமே ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி எல்லா சந்தையும் நம்ம மூவ் பண்ணி கொண்டு போயாச்சு. ஓகேவா? ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மொத்தத்தில் ஓவரால் நம்ம எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் நிறைய சால்வ் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ஈஸிலி கிராக் இந்த மெயின்ஸ் லெவல் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். மேலும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.